ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா சாக் ஸ்டூடியோ. இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கனும் அழுத்துங்க. என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு கப், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ரெண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு, துவரம்பருப்பு கால் கப், சீரகம், அப்புறம் துருவிய தேங்காய். இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சீரகம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் மோர் எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கணும், அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு தேவையான அளவு போட்டுக்கணும். அது நல்லா பொரியட்டும். அது கூட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு, தேங்காய், துவரம்பருப்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் போட வேணாம். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு, கல்லுப்பு. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா, எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும், அது கெட்டியாக இருக்கிறப்பவே. இந்த மசாலா வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மோர் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். தப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மோர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எப்படியும் நம்மளுக்கு இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருள் தயிர் இருக்கும், அதை வச்சு நம்ம மோர் ரெடி பண்ணி இந்த டிஷ்ஷு செய்யலாம். இது இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே, மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 5 to 10 minutes குக் பண்ணுங்கள். 1 or 2 times நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். இப்போ பாருங்கள், அது லைட்டாக அப்படியே கொதிச்சிட்ருக்கு, கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நல்லா பொங்கி வருது. நம்ம இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்மளுக்கு சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.